நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சித் தலைவர்களுடன் மாநிலங்களை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு இன்று ஆலோசனை நடத்துகிறார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் முதல் அமர்வு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் இரண்டாவது அமர்வு முதல் ஏப்ரல் எட்டு வரையும் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மாநிலங்களவையில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களுடன் வெங்கையா நாயுடு இன்று ஆலோசனை நடத்துகிறாா் முன்னதாக மக்களவையில் உள்ள கட்சிகளின் தலைவர்களுடன் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடத்தப்படுகிறது அதோடு நாளை தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் நடத்தப்பட உள்ளன முப்பத்தி மூன்று மசோதாக்களையும் ஐந்து நிதி நடவடிக்கைகளையும் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கையாக மாநிலங்களவை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரையும் மக்களவை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் கூட உள்ளது புதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி புதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் டுவிட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி புதை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்